Hello friends, welcome. Welcome to Nithya Lakshmi's Kitchen. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொடமிளகாய் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கேன், கொஞ்சம் சீஸை வந்து துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா ப்ரெட்லேயும் நான் லைட்டாக மேலே நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த சாண்ட்விச் மேக்கரை வச்சு இன்றைக்கி சாண்ட்விச் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம் மேலே ஃபுல்லாக. இப்போ வந்து இதை நல்லா மூடி வச்சு ஆன் பண்ணிடலாம். இங்கே மேலே ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா லாக் ஆகிடுச்சு, ஆன் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் ரெடியானோடையும் இந்த ரெட் கலர் பட்டன் வந்து இந்த க்ரீன் கலர் பட்டனுக்கு மாறிடும். லைட்டாக ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் தோசைக்கல்லையும் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.